Welcome to Visuali. நண்பர்களே, இந்த வீடியோல நாங்க பார்க்க போறது எனக்கு விளங்கிச்சு. அந்த டெக்ஸ்ட் அனிமேஷன் செய்யறது ஹார்ட் ஆகிக்கும். அந்த டெக்ஸ்ட் அனிமேஷனை செய்கிறதுக்கு பதிலாக நாங்கள் ஈஸியான டெக்ஸ்ட் அனிமேஷன் எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கஷ்டமான டெக்ஸ்ட் அனிமேஷனை செய்வோம் அப்படின்னு யோசிச்சு. நாங்கள் அதனால தான் இன்றைக்கி அடோபி ப்ரீமியர் ப்ரோவை யூஸ் பண்ணாமல் அடோபி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸை யூஸ் பண்ணி டெக்ஸ்ட் அனிமேஷன் செய்ய போகிறோம். அதனால இப்போ இன்றைக்கு எங்களோட டெக்ஸ்ட் அனிமேஷன் சீரீஸ் த தேர்ட் வீடியோவா எப்படி இப்பிக் டெக்ஸ்ட் அனிமேஷன் செய்கிற அப்படின்றத பார்க்க போகிறோம். சரி, இந்த இப்பிக் டெக்ஸ்ட் அனிமேஷனை நாங்கள் ப்ரீமியர் ப்ரோவில் செய்ய போகிறதில்லை. நாங்கள் இதுக்கு நியூ சாஃப்ட்வேர் ஒன்று தான் யூஸ் பண்ண போகிறோம். அடோபி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸை யூஸ் பண்ணி நாங்கள் எப்படி இந்த இப்பிக் ஃபயர் டெக்ஸ்ட் அனிமேஷன் செய்கிற அப்படின்றத பார்க்க போகிறோம். டெக்ஸ்ட் அனிமேஷனை செய்கிறதுக்கு அடோபி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் நாங்கள் சாபர் அப்படின்ற ஒரு பிளகின் ஒன்று டவுன்லோட் பண்ணணும். அந்த டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் சாபர் பிளகினை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு தெரியாட்டி கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ எப்படி சாபர் பிளகினை ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்க்கு இன்ஸ்டால் பண்ணுற அப்படின்றத வீடியோவாக போடுறேன். சரி, இப்போ வந்து நியூ இன்டர்ஃபேஸான அடோபி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸை ஓப்பன் பண்ணி எப்படி இப்பி டெக்ஸ்ட் அனிமேஷன் செய்கிற அப்படின்றத வாங்க பார்ப்போம். இப்போ நாங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸாக ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு பார்க்கலும் ஒரு வித்தியாசமான இன்டர்ஃபேஸ் வந்துருக்கும். இதில் முதல்ல நாங்கள் வந்து சீக்வன்ஸ் ப்ரீமியர் ப்ரோவில் சொல்கிறது வந்து இங்கே கம்போசிஷன். அதை எப்படி கிரியேட் பண்ணுறேன்டா உங்களுக்கு இந்த இடத்துல பார்க்கலும் நியூ கம்போசிஷன் அப்படின்ட்டு ஒண்டிக்கும். அப்படியே உங்களுக்கு அப்படி ஒன்றும் ஈக்கல்லண்டா உங்களுக்கு இந்த இடத்துல பார்க்கலும் இப்படி ஒரு ஐக்கன் ஒண்டிக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு நியூ கம்போசிஷன் டெப் வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு பார்க்கலும் இங்கே கம்போசிஷன் நேம் கொடுக்கலும். அடுத்தது உங்களுக்கு பார்க்கலும் இந்த இடத்துல ப்ரீசெட்டிக்கும். அதில் வந்து நீங்கள் ஹெச்டி டிவி 1080 25 ஃப்ரேம் அப்படின்றத கொடுங்க. அதை கொடுத்தா உங்களுக்கு 1080 pixel ஒரு ப்ரீசெட் ஒன்று க்ரியேட் ஆகும். இப்போ நீங்கள் வந்து ஓகே அப்படின்ட்டு கொடுத்தா உங்களுக்கு கம்போசிஷன் க்ரியேட் ஆகிரும். சரி, இப்போ உங்களுக்கு பார்க்கலும் நாங்கள் கம்போசிஷனை க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இது ஸ்லோவாக அமைக்கிறதுக்கு நாங்கள் வந்து இதோட ரிசல்யூஷனை வந்து குறைச்சி வைப்போம். எங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிற நேரம் இந்த ரிசல்யூஷன் வராது, ஹை குவாலிட்டியில் தான் வரும். இப்போ நான் வந்து இந்த இடத்துல குவாட்டர் அப்படின்றத கொடுக்குறேன். அப்போ கொஞ்சம் கிளியர் குறைவாக ப்ளே ஆகும், ஆனால் எக்ஸ்போர்ட் பண்ணுற நேரம் நல்ல கிளியராக வரும். சரி, இப்போ வந்து எங்களுக்கு கம்போசிஷன் வந்து க்ரியேட் ஆகிருச்சு. இப்போ நாங்கள் முதல்ல என்ன செய்யணுண்டா ஒரு டெக்ஸ்ட் ஒன்றை க்ரியேட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு பார்க்கலும் டொப்பில் டூல்ஸ் காணப்படும். ப்ரீமியர் ப்ரோவில் இந்த இடத்துல இருக்கும். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் வந்து டொப்பில் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் வந்து டி அப்படின்றத செலக்ட் பண்ணினா உங்களுக்கு டைப் டூல் வந்து செலக்ட் ஆகிரும். இப்போ நீங்கள் உங்களுடைய ஸ்க்ரீனில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு விரும்பின டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணுங்கள். நான் இப்போ வந்து விஷுவலை அப்படின்றத டைப் பண்ணுறேன். இப்போ நான் வந்து விஷுவலை அப்படின்ட்டு டைப் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு பார்க்கலும் இதோட டெக்ஸ்ட் டிசைன், அடுத்தது இதில் கலர், அது எல்லாத்தையும் இப்போ நாங்கள் மாற்றணும். அதை மாற்றுறதுக்கு நாங்கள் என்ன செய்யணுண்டா கேரக்டர் அப்படின்ட்டு ஒண்டிக்கும். அந்த டெப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு கேரக்டர் அப்படின்ற விண்டோ இல்லாட்டி விண்டோக்கு வந்து கேரக்டர் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் வந்து இந்த கேரக்டர் அப்படின்ற விண்டோவை ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு பார்க்கலும் இந்த இடத்துல உங்களுக்கு ஃபொண்ட்டை சேஞ்ச் பண்ணேலும். இப்போ நாங்கள் வந்து இதோட ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணுவோம். நான் இப்போ வந்து ஒரு போல்டான ஒரு டெக்ஸ்ட் ஒன்று எடுக்கிறேன். சரி, இப்போ வந்து நான் வந்து ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். அடுத்தது நாங்கள் வந்து இதோட கலரை வந்து சேஞ்ச் பண்ணுவோம். கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பார்க்கலும் இந்த இடத்துல ரெண்டு பாக்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் ஃபஸ்ட் பாக்ஸை செலக்ட் பண்ணால் உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் கலர் அப்படின்ற ஒரு
விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் உங்களுக்கு விரும்பின கலர் உண்டு கொடுங்க, நான் வந்து ஒயிட்டே கொடுக்குறேன். இப்போ ஒயிட்டை கொடுத்துட்டு இதோட சைஸ் அதெல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பார்க்கலாம் இங்கே 100 pixel அப்படின்றது, அதை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணால் உங்களுக்கு அதோட சைஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலுமா இருக்கும். அடுத்தது நாங்கள் என்ன செய்யணுண்டா, இதோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு நாங்கள் எலைன் அப்படின்ற ஒரு விண்டோ வந்து யூஸ் பண்ணுவோம். அதை உங்களுக்கு பார்க்கலாம் இந்த இடத்துல விண்டோ, அதுக்கு போங்க, விண்டோக்கு போயிட்டு எலைன் அப்படின்றத செலக்ட் பண்ணால் உங்களுக்கு பார்க்கலாம் இந்த இடத்துல எலைன் அப்படின்ற ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகிரும். இப்போ வந்து இதை எல்லாத்தையுமே சென்டர் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் வந்து இதை சென்டர் பண்ணிட்டோம். இப்போ எங்களுக்கு இந்த எலைன்ற விண்டோ தேவையில்லை, இப்போ அதை க்ளோஸ் பண்ணுவோம். சரி, இப்போ வந்து நாங்கள் இதை க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நாங்கள் எங்களோட இப்பிக் ஃபயர் டெக்ஸ்ட்டை வந்து செய்ய ஆரம்பிப்போம். சரி, முதல்ல நாங்கள் என்ன செய்யணுன்னா ஒரு சொலிட் கலர் ஒன்று எடுக்கணும். சொலிட் கலர்ன்றது நாங்கள் ஏற்கனவே ப்ரீமியர் ப்ரோவில் கலர் மெட் அப்படின்றத யூஸ் பண்ணுற மாதிரி தான், இதில் வந்து சொலிட் கலர் அப்படின்றது. அது எப்படி எடுக்கிறேன்னா, நீங்கள் வந்து டைம் லைனில் வந்து ரைட் கிளிக் பண்ணி நியூண்டு கொடுத்து இந்த இடத்துல உங்களுக்கு பார்க்கலாம் சொலிட் அப்படின்றிருக்கும். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு சொலிட் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு சொலிட்டுக்கு நேம் கொடுக்கலாம். நான் இந்த இடத்துல வந்து சாபர் அப்படின்றத சர்ச் பண்ணுறேன். சாபர்ன்றா வந்து நாங்கள் இப்போ பய எனிமேஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு தேவையான பிளகின் பேர். அதை அந்த பிளகினை இந்த சொலிடில் எட் பண்ண போகிறதால நான் இந்த இடத்துல சாபர் அப்படின்றத போடுறேன். இதோட சைஸ் அதெல்லாத்தையும் கொடுங்க. கொடுத்துட்டு இதுக்கு வந்து ஒயிட் கலர் அப்படின்றத கொடுத்துட்டு ஓகே அப்படின்றத கொடுங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கலாம் ஒரு கலர் மெட், அதாவது சொலிட் கலர் ஒன்று முழுமையாக வந்துடுச்சு. இப்போ நாங்கள் என்ன செய்யணுண்டா, எங்களோட சாபர் பிளகினை வந்து எட் பண்ணணும். அதுக்கு நாங்கள் என்ன செய்யணுண்டா, உங்களுக்கு பார்க்கலாம் இஃபெக்ட்ஸ் ப்ரீசெட் அப்படின்றது இருக்கும். இல்லாட்டி உங்களுக்கு பார்க்கலாம் விண்டோக்கு வந்து இஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட் அப்படின்றத செலக்ட் பண்ண உங்களுக்கு அந்த விண்டோ ஓப்பன் ஆகிரும். நீங்க சாபர் பிளகினை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தா உங்களுக்கு பார்க்கலாம் இந்த இடத்துல வீடியோ கோபைலட் இருக்கும். வீடியோ கோபைலட்டை ட்ரிப் டவுன் பண்ணுற நேரம் உங்களுக்கு பார்க்கலாம் சாபர் அப்படின்றது இருக்கும். உங்களுக்கு சாபர் பிளகின் எப்படி இன்ஸ்டால் பண்ணுற அப்படின்றது ஒரு வீடியோ வேணும்டா சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து எப்படி சாபர் பிளகின் இன்ஸ்டால் பண்ணுற அப்படின்றத சொல்கிறேன். சரி, இப்போ வந்து நாங்கள் இஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்டுக்கு வருவோம். வந்து சாபர் அப்படின்றது எங்களோட சொலிட் கலருக்கு வந்து எட் பண்ணுவோம். இப்போ எட் பண்ணினதுக்கு பிறகு பார்க்கலாம் உங்களுக்கு வந்து அந்த சொலிட் கலர் வந்து ஒயிட் கலர் முழுமையாக அதில் உங்களுக்கு பார்க்கலாம் கோ டைப் அப்படின்றிருக்கும். அதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் டெக்ஸ்ட் லேயர் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் லேயர் அப்படின்ட்டு கேட்டிருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து விஷுவலை அப்படின்றது இருக்கும். நீங்கள் வந்து உங்களோட டெக்ஸ்ட்டுக்கு என்ன நேம் கொடுத்துக்கிறீங்களோ, உங்களோட லேயருக்கு என்ன நேம் கொடுத்துக்கிறீங்களோ அது தான் இங்கே காட்டும். நீங்கள் அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு பார்க்கலாம் அந்த விஷுவலைக்கு வந்து அந்த நியோன் இஃபெக்ட் வந்து எட் ஆகிடுச்சு. சரி, இப்போ நாங்கள் வந்து எங்களோட டெக்ஸ்ட்டுக்கு வந்து இந்த இஃபெக்ட் எட் பண்ணிட்டோம். ஆனால் நாங்கள் எட் பண்ண போகிறது ஃபயர் இஃபெக்ட். அந்த ஃபயர் இஃபெக்ட் எட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பார்க்கலாம் இங்கே ப்ரீசெட் அப்படின்னு இருக்கும். அதில் நீங்கள் ஃபயர் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு பார்க்கலாம் விஷுவலை அப்படின்ற டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஃபயர் எஃபெக்ட் எட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நாங்கள் எனிமேட் பண்ண ஆரம்பிப்போம். அதுக்கு முதல்ல நாங்கள் இதோட செட்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோம். சரி, இப்போ வந்து நீங்கள் இந்த இடத்துல க்ளோ ஸ்ப்ரெட்டை வந்து 0.05 வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். அடுத்தது நீங்கள் என்ன செய்யணுன்னா கோ சைஸ் அப்படின்றிருக்கும், அதை நீங்கள் கொஞ்சம் லோ பண்ணுங்கள். ஓகே, நாங்கள் வந்து இப்போ எங்களோட சாபர் பிளகின்ல இருக்கிற அந்த ஃபயர் டெக்ஸ்ட் செட்டிங்ஸை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நாங்கள் எனிமேஷன் கொடுக்க ஆரம்பிப்போம். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுண்டா, உங்களுக்கு பார்க்கலாம் கஸ்டமைஸ் கோ அப்படின்றது இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு பார்க்கலாம் நாங்கள் கஸ்டமைஸ் கோவிலுக்கு வந்துட்டோம். கஸ்டமைஸ் கோவிலுக்கு உங்களுக்கு பார்க்கலாம் ஸ்டார்ட் ஆஃப் செட் அப்படின்றது இருக்கும். இது வந்து டிஃபால்ட்டாக 0 இருக்கும். இதை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பார்க்கலாம் நாங்கள் எட் பண்ண எஃபெக்ட் வந்து இந்த இடத்துல எட் ஆகுது. அதாவது நாங்கள் எங்களோட டெக்ஸ்ட்டுக்கு கொடுத்த எனிமேஷன் வந்து இதில் வருது. அப்போ நாங்கள் இதை தான் எனிமேட் பண்ணணும். சரி, இப்போ இதை
அனிமேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏற்கனவே ப்ரீமியர் ப்ரோவில் இருக்கிற மாதிரியே தான் நீங்கள் டொகுல் அனிமேஷனை ஃபஸ்ட்டில் எனேபிள் பண்ணணும். எனேபிள் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்டார்ட் ஆஃப்செட் வந்து ஃபஸ்ட்டில் எங்களுக்கு 100 தான் இருக்கணும். ஃபஸ்ட்டில் 100 இருந்தேன்னா எங்களோட டெக்ஸ்ட் ஃபுல்லாக ஹைட் ஆகிக்கும். நாங்கள் வந்து அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரத்தில் தான் எங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து ஷோ ஆகும். அதனால் எங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ரேம்க்கு வந்து எங்களோட ஸ்டார்ட் ஆஃப் செட்டை வந்து 100 வைப்போம். 100 வச்சுட்டு நீங்கள் ஃபியூ ஃப்ரேம்ஸ் வந்து ஃபார்வர்ட் வாங்க. ஃபார்வர்ட் வந்துட்டு உங்களோட ஸ்டார்ட் ஆஃப் செட் அப்படின்னு இருக்கிறதுல வந்து உங்களோட வெளிவை வந்து 0 ஆக்குங்க. இப்போ வந்து நாங்கள் இதை ப்ளே பண்ணி பார்ப்போம் எங்களோட அனிமேஷன் எப்படி இருக்குதுன்றத. சரி, இப்போ வந்து எங்களுக்கு அந்த அனிமேஷன், அதாவது இப்போ ஃபயர் அனிமேஷன் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து இன் அனிமேஷன் மட்டும்தான் க்ரியேட் பண்ணிக்கிறோம், நாங்கள் அவுட் அனிமேஷனையும் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு முதல்ல நாங்கள் இந்த கீ ஃப்ரேம்ஸை வந்து ஸ்மூத் பண்ணுவோம். அதுக்காக நீங்கள் வந்து உங்களோட சாப அப்படின்ற லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இ பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இ பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் எட் பண்ண எஃபெக்ட்ஸ் எல்லாம் வரும். நாங்கள் இப்போ வந்து சாபன்ற பிளகின் மட்டும்தான் எட் பண்ணிக்கிறதால இந்த இடத்துல சாபன்றது மட்டும்தான் காட்டுது. அதில் இப்போ உங்களுக்கு பார்க்கலும் அந்த சாபில் வந்து கஸ்டமைஸ் கோ அப்படின்றது இருக்குது. அதில் உங்களுக்கு பார்க்கலும் எங்களுக்கு கீ ஃப்ரேம்ஸ் வந்து எட் ஆகிக்குது. இப்போ நீங்கள் அந்த கீ ஃப்ரேம்ஸ் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி கீ ஃப்ரேம் அசிஸ்டன்ட் இஸ் அவுட் அப்படின்றத கொடுங்க. இப்போ நீங்கள் இதை ப்ளே பண்ணி பார்த்தோன்னு உங்களுக்கு விளங்கும். இப்போ உங்களுக்கு பார்க்கலாம் அனிமேஷன் ஓரளவுக்கு ஸ்மூத் ஆகிக்குது. ஆனால் நாங்கள் இன்னும் இந்த அனிமேஷனை வந்து ஸ்மூத் பண்ணுறதுக்காக மறுபடியும் உங்களோட கீ ஃப்ரேம்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு பார்க்கலாம் கிராஃப் எடிட்டர் காணப்படும். அதை கிளிக் பண்ணினதுக்கு பிறகு பார்க்கலாம் உங்களுக்கு இப்படி வரும். சரி, இப்போ வந்து நீங்கள் உங்களோட ஃபஸ்ட் கீ ஃப்ரேமை செலக்ட் பண்ணி அதை வந்து கொஞ்சம் இங்கிட்டு இந்த அளவுக்கு இழுங்க. இப்போ நீங்க இதை ப்ளே பண்ணி பார்க்குற நேரம் உங்களுக்கு விளங்கும். பார்க்கலாம் இந்த அனிமேஷன் வந்து ஸ்மூத்தாக வந்துக்குது. இப்போ உங்களுக்கு பார்க்கலாம் ஃபஸ்ட்டில் ஸ்லோ மோஷனில் வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்பீட் மோஷனில் வருது. சரி, இப்போ வந்து நாங்கள் ஃபஸ்ட் இன் அனிமேஷனை க்ரியேட் பண்ணிட்டோம், இப்போ அவுட் அனிமேஷனை க்ரியேட் பண்ணுவோம். அவுட் அனிமேஷனும் அதை போல தான், நாங்கள் வந்து ஏற்கனவே செஞ்சதை மறுக்க ரிவர்ஸ் பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் கிராஃப் எடிட்டரை வந்து க்ளோஸ் பண்ணுங்கள். நீங்கள் அதை கிளிக் பண்ணால் க்ளோஸ் ஆகிரும். இப்போ நீங்கள் என்ன செய்யணுண்டா, 5 செகண்ட்ஸ்க்கு வாங்க. 5 செகண்ட்ஸ்க்கு வந்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு பார்க்கலாம் கீ ஃப்ரேம் எட் பண்ணுற பட்டன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணால் வந்து கீ ஃப்ரேம் எட் ஆகிரும். இப்போ நீங்கள் வந்து மறுக்க ஃபியூ ஃப்ரேம்ஸ் ஃபார்வர்ட் வாங்க. ஃபார்வர்ட் வந்துட்டு உங்களோட ஸ்டார்ட் ஆஃப்செட்டை வந்து 100 வைங்க. இப்போ நீங்கள் வந்து இதை ப்ளே பண்ணி பார்க்குற நேரம் உங்களுக்கு விளங்கும். சரி, இப்போ உங்களுக்கு பார்க்கலாம் நாங்கள் அவுட் அனிமேஷனும் க்ரியேட் பண்ணிட்டோம், ஆனால் நாங்கள் இன்னும் சில எஃபெக்ட்ஸை வந்து எட் பண்ண இருக்குது. சரி, இப்போ நாங்கள் வந்து அந்த எஃபெக்ட்ஸை எப்படி எட் பண்ணுற அப்படின்றத பார்ப்போம். முதல்ல நீங்கள் என்ன செய்யணுண்டா, உங்களோட சாப லேயர்ட பிளெண்டிங்கோட சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுண்டா, இந்த இடத்துல உங்களுக்கு பார்க்கலாம் இப்படி ஒரு பட்டன் ஒண்டிக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து வரும். அதில் உங்களுக்கு பார்க்கலாம் மொட் அப்படின்றிக்கும். அதில் வந்து ஸ்க்ரீன் அப்படின்றத சேஞ்ச் பண்ணுங்கள். சரி, இப்போ உங்களுக்கு பார்க்கலாம் உங்களோட டெக்ஸ்ட் வந்து எப்பியர் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் என்ன செய்யணுண்டா, உங்களோட ஃபெஸ்ட்டில் வந்து உங்களோட டெக்ஸ்ட் வந்து இருக்கக்கூடாது. அதுக்கு பிறகு தான் உங்களோட டெக்ஸ்ட் வரணும். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கண்டா, உங்களோட டெக்ஸ்ட் ஒப்பாசிட்டியை வந்து ஃபெஸ்ட்டில் குறைச்சி வச்சுட்டு அதுக்கு பிறகு கொஞ்ச நேரத்தில் உங்களோட டெக்ஸ்ட் வர மாதிரி நாங்கள் வந்து அனிமேட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ஒப்பாசிட்டி எடுக்கிறதுக்கு வந்து உங்களோட டெக்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு டீயை ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு ஒப்பாசிட்டி இஃபெக்ட் வந்து வரும். இப்போ வந்து நீங்கள் ஒப்பாசிட்டியை 0 வைங்க. இப்போ நீங்கள் ஃபியூ ஃப்ரேம்ஸ் ஃபார்வர்ட் வாங்க. எங்களோட டெக்ஸ்ட் இன் அனிமேஷன் வந்துட்டு அதுக்கு பிறகு ஒரு சில ஃப்ரேம்ஸ்க்கு பிறகு நீங்கள் வந்து கீ ஃப்ரேம் எட் பண்ணுங்கள். கீ ஃப்ரேம் எட் பண்ணிவிட்டு ஒரு 3 அல்லது 4 முன்னுக்கு போயிட்டு உங்களோட ஒப்பாசிட்டியை வந்து 100 வைங்க. சரி, இப்போ வந்து நாங்கள் எங்களோட டெக்ஸ்ட் ஒப்பாசிட்டியை வந்து அனிமேட் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு பார்க்கலாம் இன் அனிமேஷன் வருது. அதுக்கு பிறகு கொஞ்சம் டெக்ஸ்ட் எப்பியர் ஆகுது. அதுக்கு பிறகு அவுட் அனிமேஷன் வந்ததுக்கு அப்புறம் எங்கள் டெக்ஸ்ட் முழுமையாக விளங்குது. சரி, இப்போ வந்து நாங்கள் எங்களோட இப்பிக் ஃபயர் டெக்ஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். உங்களுக்கு விரும்பினண்டா இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் போடலும்
பேக்ரவுண்ட் போடுறேன்டா உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் ஒன்று டவுன்லோட் பண்ணி போடலாம், அல்லது உங்களுக்கு சொலிட் கலர் போடுறேன்டாலும் போடலாம். நான் வந்து இப்பிக் பேக்ரவுண்ட் ஒன்று டவுன்லோட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அது வேணும்டா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை போட்டுக்கிறேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பேக்ரவுண்டை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளும். இப்போ நாங்கள் எங்களோட பேக்ரவுண்டை வந்து இம்போர்ட் பண்ணிட்டோம். இம்போர்ட் பண்ணிவிட்டு உங்களோட கம்போசிஷனுக்கு ட்ராக் பண்ணால் அது வந்துடும். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்களோட பேக்ரவுண்ட் வந்து அந்த கம்போசிஷனுக்கு ஃபிட்டாக இல்லை, அதனால இதை வந்து நாங்கள் கொஞ்சம் ஸ்கேல் பண்ணுவோம். ஸ்கேல் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களோட பேக்ரவுண்ட் லேயரை செலக்ட் பண்ணிட்டு எஸ்ஸை ப்ரெஸ் பண்ண ஸ்கேல்ன்றது வரும். இப்போ வந்து நீங்கள் இதை ஸ்கேல் பண்ணுங்கள். சரி, இப்போ வந்து நாங்கள் எங்களோட டெக்ஸ்ட் எங்களோட பேக்ரவுண்டை வந்து ஸ்கேல் பண்ணிட்டோம். ஸ்கேல் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு பார்க்கலாம், இந்த பேக்ரவுண்ட் பாட்டை சுற்றி நாங்கள் எங்களோட டெக்ஸ்ட் வந்து ஹைலைட்டாக காட்டுதில்லை, அதனால் நாங்கள் இந்த பேக்ரவுண்டை பிரைட்னஸை வந்து கொஞ்சம் குறைப்போம். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுண்டா, உங்களோட இஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட் பேனலுக்கு வாங்க. அதில் வந்து லுமன்ஷி கலர் அப்படின்றத சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி உங்களோட பேக்ரவுண்ட் லேயருக்கு எட் பண்ணுங்கள். எட் பண்ணினதுக்கு அப்புறம் உங்களுக்கு பார்க்கலாம், நாங்கள் ப்ரீமியர் ப்ரோவில் ஒரு பெனலாக பார்த்தது இங்கே ஒரு இஃபெக்ட் ஆகிக்குது. இப்போது இதில் வந்து பேசிக் கரெக்ஷனில் வந்து எக்ஸ்போசரை வந்து கொஞ்சம் லோ பண்ணுவோம். எக்ஸ்போசரை லோ பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் என்ன செய்யணுன்னா, எங்களோட கண்ட்ராஸ்ட்டை கொஞ்சம் ஹை பண்ணுவோம். சரி, இப்போ வந்து நாங்கள் எங்களோட கண்ட்ராஸ்டையும் ஹை பண்ணிட்டோம். இப்போ வந்து நாங்கள் இதை ப்ளே பண்ணி பார்த்தா அவுட்புட் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு உங்களோட யூடியூப் சேனலுக்கு இன்ட்ரோவாகவும் யூஸ் பண்ணிக்கொள்ளும். தட்ஸ் இட் கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் விஷுவல் ஆய் நேரம் நிறைவடைகின்றது.